ஜியா சேனல் நீங்கள் பயாலஜியிலிருந்து கொஸ்டின்ஸ் பார்ப்போம் முதல் கொஸ்டின் பாக்டீரியாவின் நீளம் பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து அஞ்சு மைக்ரோமீட்டர் அடுத்து ஒரு மைக்ரோமீட்டர் என்பது ஒன் டி ஆயிரம் மில்லி மீட்டர் அடுத்து செல் சுவரை சுற்றி காணப்படும் உரையின் பெயர் பார்த்திங்கன்னா கேப்சியூல் அடுத்து உடலை சுற்றி காணப்படும் இலைகள் பார்த்திங்கன்னா கசை இலைகள் அடுத்து பாக்டீரியாவின் இனப்பெருக்க உறுப்பு பார்த்திங்கன்னா எண்டோஸ்போர் அடுத்து பாக்டீரியாவின் இனப்பெருக்கம் பார்த்திங்கன்னா பாலிலா முறை அடுத்து பாக்டீரியாவின் உட்கரு வழங்கப்படும் பெயர் பார்த்திங்கன்னா நியூக்ளியாய்டு அடுத்து உட்கருவில் இருக்கும் மற்றொரு பெயர் பார்த்திங்கன்னா டிஎன்ஏ அடுத்து பாக்டீரியாவில் உள்ள டிஎன்ஏவின் வடிவம் வட்ட வடிவம் அடுத்து சைட்டோப்ளாசத்தில் உள்ள பொருளின் பெயர் பார்த்திங்கன்னா குளோரோஃபில்கள் அடுத்து ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான நிலைமை பார்த்திங்கன்னா குரோமோஃபில்கள் அடுத்து பசுங்கணிகம் பாக்டீரியாவில் இல்லை அடுத்து சைட்டோப்ளாசத்தில் டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ ஆகியவை காணப்படும் அடுத்து ரைசோசோம்கள் எழுபது எஸ் வடி வகையை சார்ந்தது அடுத்து வளர்ச்சியடைந்த உயிரினங்களின் காணப்படும் ரைபோசோம்கள் எண்பது எஸ் வகையைச் சார்ந்தது அடுத்து பாக்டீரியாவின் வகைகள் மூன்று வடிவம் உணவூட்ட முறை கசையிலைகள் அடுத்து பாலை தயிராக மாற்றும் பாக்டீரியா லாக்டோபில்லஸ் அடுத்து இட்லி மாவை புளிக்க வைக்கும் பாக்டீரியா பார்த்தீங்கன்னா லியூகோ நாஸ்டாக் நாஸ்டாக் அடுத்து தேயிலை மற்றும் புகையிலையின் மனத்திற்கு காரணம் பாக்டீரியா அடுத்து மண்ணில் தாவரம் ஊன்றி வளர உதவி செய்வது பார்த்திங்கன்னா வேர்கள் அடுத்து வேர் தொகுப்பின் வகைகள் இரண்டு வேர் தொகுப்பு சல்லி வேர் தொகுப்பு அடுத்து இரு வித்திலை தாவரங்களில் காணப்படும் வேர்கள் பார்த்தீங்கன்னா வேர்கள் ஒரு வித்திலை தாவரங்களில் காணப்படுவது சல்லிவீர்கள் மேல் பகுதி அகன்றும் கீழ்பகுதி குறுகியும் காணப்படும் வடிவம் கூம்பு வடிவம் எடுத்துக்காட்டு கேரட் அடுத்து மைய பகுதிகள் அகன்றும் இரு முனைகள் குறுகியும் காணப்படும் வடிவம் கதிர்கோள் வடிவம் எடுத்துக்காட்டு முள்ளங்கி அடுத்து மேற்பகுதி பம்பரம் போன்றும் கீழ்ப்பகுதி திடீரென குறுகியும் காணப்படும் வடிவம் நேப்பி வடிவம் எடுத்துக்காட்டு பீட்ரூட் அடுத்து ஆலமரத்தின் வேர்கள் பார்த்தீங்கன்னா தூண் வேர்கள் எனப்படும் அடுத்து வாண்டா தாவரத்தில் காணப்படுவது தொங்கும் வேர்கள் அடுத்து பெரிய மரங்களின் கிளைகள் காணப்படுவது வாண்டா அடுத்து தொற்று தாவரங்களின் வேற்பெயர் எபிபைட்டுகள் அடுத்து தண்டு தொகுப்பு செங்குத்தாக வளர உதவுவது நுனிமொட்டு அடுத்து தண்டின் மற்றொரு பின்னு கொடி அடுத்து வைரஸ் என்பது லத்தீன் மொழியில் நஞ்சு அல்லது விஷம் எனப்படும் அடுத்து வைரஸை மின்னணு நுண்ணோக்கி மூலம் காணலாம் அடுத்து வைரஸ் பற்றிய படிப்பு வைரலஜி அடுத்து பாக்டீரியாவை விட வைரஸ் ஐம்பது மடங்கு பெரியது அடுத்து வைரஸ் மோனிரா வகையை சார்ந்தது அடுத்து வைரஸை கண்டறிந்தவர் டிமிட்ரி இவானோஸ்கி ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி இரண்டு மு அடுத்து முதன் முதலில் வைரஸை படமா படிகமாக்கியவர் ஸ்டேன்லி வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து அடுத்து பெரியம்மை தடுப்பு மருந்தினை கண்டறிந்தவர் பார்த்திங்கன்னா எட்வர்டு ஜென்னர் வருஷம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு அடுத்து வைரஸின் மரபு பொருள் பார்த்திங்கன்னா டிஎன்ஏ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இத்தோடு இந்த வீடியோ முடிவடைந்தது நன்றி வணக்கம் சூப்பர்ல எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப பண்ணது பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க